ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு மாவீரனின் கதை. அதாவது மகாபாரத காலகட்டத்தில் ரொம்பவே மாவீரர்களாக திகழப்பட்ட ஒரு சிலரில் அபிமன்யு என்ற ஒரு வீரனும் இருக்கான். தன் 16 வயசில் 6 பேரால் கொல்லப்பட்ட அபிமன்யு வீரத்தை எப்படி வெளிப்படுத்தினான் போர்க்களத்தில்னு ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணரின் தங்கையான சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த ஒரு மாவீரன் தான் அபிமன்யு. இந்திர தேவனோ அபிமன்யுவின் பாட்டனாவார். அபிமன்யு துவாரகையில் போர் பயிற்சி பெற்றான். யாரிடம் என்று கேட்டால் மாமன்களான ஸ்ரீகிருஷ்ணரிடமும் பலராமரிடமும். கிருஷ்ணர் கனத்த இதயத்துடன் அபிமன்யுவை அந்த குருச்சேத்திர போருக்கு அனுப்பி வைக்கிறார். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சில காரணங்களால் அன்று போரில் கலந்து கொள்ளாமல் போயிற்று. அந்த குருச்சேத்திர போரின் மைதானத்திற்கு அபிமன்யு நுழையும் போது அவனுடைய பிரகாசம், அவனுடைய வீர ஒளி, வீர நடை இவை அனைத்துமே கௌரவர்கள் படையின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நாளில் கௌரவர்கள் சக்கராயுதத்தை அமைத்தனர். சக்கராயுதத்தை அறிந்த ஒரே ஒரு வீரன் அர்ஜுனனே. ஆனால் அபிமன்யு தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த வித்தையை கற்றான். ஆனால் சக்கராயுதத்தை எப்படி உடைப்பது என்று அறிந்த அபிமன்யுவால் அதிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை அறியாமல் போயிற்று. எனவே அந்த போர்க்களத்தில் சக்கராயுதத்தை உடைத்து கொண்டு நான் செல்கிறேன், நீங்கள் என்னை பின்தொடருங்கள் என்று அபிமன்யு கூறி சக்கராயுதத்தை உடைத்து உள்ளே சென்று கொண்டிருந்தான். ஆனால் பாண்டவர்களால் அபிமன்யுவை பின்தொடர முடியவில்லை. துரியனின் உறவுக்காரன் சைத்ரதன் சிவனிடம் வாங்கிய அருளால் பாண்டவர்களை தடுத்து நிறுத்தினான். அர்ஜுனனோ போர்க்களத்தில் இல்லை. எனவே பீமன் யுதிஷ்டிரன் நக்குலன் சகாதேவனை அடித்து தும்சம் செய்தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதனை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தனர் பாண்டவர்கள். இந்த நொடி பொழுதில் அபிமன்யு சக்கராயுதத்தை உடைத்து உள்ளே சென்று அங்கே அபிமன்யு எதிர்த்த 6 வீரர்கள் மாவீரர்கள். ஆனால் மாவீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் நின்ற அபிமன்யுவின் வீரம் இன்று வெளிப்பட போகிறது என்று அறிந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த யுத்தத்தில் அபிமன்யுவை எதிர்த்த 6 வீரர்கள், இந்த 6 வீரர்கள் பெயரை கேட்டாலே பாண்டவ படையே சற்று யோசிக்கும். ஆனால் தனி ஒருவனாக அந்த 6 வீரர்களை எதிர்த்த மாவீரன் அபிமன்யு, அபிமன்யுவை எதிர்த்த அந்த 6 வீரர்கள் யார் யார்? கிருவாச்சாரியார், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், துரியோதனன் மற்றும் துச்சாதனன். அபிமன்யுவின் வில்லாற்றலை கண்டு மாவீரன் கர்ணனே பாராட்டினான். அந்த யுத்தகலத்தில் தனி ஒரு ஆளாக நின்று தன் வில்வித்தையால் 6 வீரர்களை சமாளித்த ஒரு மாபெரும் வீரன் யார் என்றால் அது நம் அபிமன்யுவே. தன் வில்லாற்றல் கொண்டு துரோணரையும் கிருபாச்சாரையும் தலகுனிய வைத்தான் அபிமன்யு. கர்ணனிடம் மோதும் சமயத்தில் துரியன் அபிமன்யுவை தாக்க முற்பட்டான். தன் கதாயத்தால் அபிமன்யுவை ஆழமாக தாக்கினான் துரியன். இதை கண்ட கர்ணன் கண்களில் கண்ணீரோடு, நண்பா வேண்டாம், இவன் சிறு பாலகன், இவனை தர்மத்தின் வாயிலாகவே வெல்ல முடியும் என்று கர்ணன் கூறியதை காதில் வாங்காமல் துரியன் அபிமன்யுவை தாக்க முற்பட்டான். பின்பு துரியனின் ஆணைக்கிணங்க கர்ணன் அபிமன்யுவின் தேரை உடைத்தெறிந்தான். பின்பு அபிமன்யுவின் வில்லையும் உடைத்தெறிந்தான் கர்ணன். அவன் கொண்டு வந்த தேரும் இல்லை, கையில் வில்லும் இல்லை, ஆயுதமும் இல்லை. ஆனால் அந்த வீர மகன் சற்றும் பயம் இல்லாமல் கர்ஜித்து சிங்கம் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி அந்த 6 கௌரவ வீரர்களை கலங்கடித்தான் மாவீரன் அபிமன்யு. கர்ணனின் ஆழமான தாக்குதலால் அபிமன்யுவால் தாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தான் நம் அபிமன்யு. கர்ணனின் மனதிலும் கவலை உண்டு, கண்களிலும் நீர் உண்டு. ஆனால் கர்ணனால் அபிமன்யுவை காப்பாற்ற முடியவில்லை. 1000 தான் தம்பியின் மகனாக இருந்தாலும் துரியனின் வாக்கு கிணங்க கட்டுப்படுவதே அவனின் கடமையாகும். எனவே கர்ணன் அபிமன்யுவை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அபிமன்யுவின் உடம்பில் இரத்தம் பெருகெடுத்து ஓடியது. இதை கண்ட கர்ணன் அவன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் தேரில் வைத்துவிட்டு தேரில் இருந்து இறங்கி அபிமன்யுவை கண்டு அழுது கொண்டே நின்றான் மாவீரன் கர்ணன். அபிமன்யு இறந்து விட்டான் என்று அனைவரும் நினைத்த சமயத்தில் அங்கிருந்த தேர் சக்கரத்தை எடுத்து அந்த 6 பேருடன் மறுபடியும்
யுத்தம் புரிந்தான் அந்த வீரன். இதை கண்ட துச்சாதனும் துரியோதனனும் அபிமன்யுவை கடுமையாக தாக்கினார்கள். இரத்தம் சிந்திய நிலையில் அபிமன்யு அங்கே நின்று கொண்டிருந்தான். இதை கண்ட கர்ணனால் அபிமன்யு படும் வேதனையை தாங்க முடியாமல் கர்ணனின் வாளை எடுத்து அபிமன்யு நோக்கி நடந்தான் கர்ணன். ஆனால் துரியனோ, கர்ணா, அவனை கொல்ல வேண்டாம், இன்று சூரிய அஸ்தவனம் முடியும் வரை அவனை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று துரியன் ஆணையிட்டான். முதல் முறையாக துரியனின் ஆணையை புறக்கணித்து கர்ணன் அபிமன்யுவை கட்டியணைத்து, மகனே, உண்மையான வீரன் நீதான், என் கரங்களால் உன் உயிர் போகிறது என்ற அந்த பாவத்தை நான் எந்த ஜென்மத்தில் தீர்க்கப் போகிறேன் அபிமன்யு, என்னை மன்னித்து விடு, நீ சென்று வா என்று அபிமன்யுவை கர்ணன் அவன் கைகளில் இருந்த வாளை எடுத்து அபிமன்யுவை வதைத்தான். கர்ணனின் கண்கள் நடுங்கியது, கைகள் நடுங்கியது. ஆனால் அபிமன்யு சிரித்து கொண்டே அவன் மரணத்தை ஏற்றான். அபிமன்யு சிரித்து கொண்டே, அங்கமன்னா, முதல் முறையாக உங்கள் வாயிலாக மற்றொரு வீரனை மாவீரன் என்றீர்கள், இதுவே எனக்கு சந்தோஷம் என்று அபிமன்யுவின் உயிர் பிரியும் நேரத்தில் கர்ணனின் மடியில் சாய்ந்தான். கிருஷ்ணனின் தங்கையின் புதல்வன், அர்ஜுனனின் மகன், இந்திரதேவனின் பேர வீர மரணத்தை ஏற்று மண்ணில் விழுந்தான் அபிமன்யு. இங்கு அனைவருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது, என்னவென்றால், போர்க்களத்தில் கிருஷ்ணர் 5 பாண்டவர்களை காப்பாற்றினாரே தவிர அவரால் அபிமன்யுவை காப்பாற்ற முடியவில்லையே என்று அனைவருமே சிந்தித்தனர். ஆனால் கிருஷ்ணர் அபிமன்யுவை காப்பாற்றாமல் இருந்த காரணம் 2. 1, சந்திரதேவனின் புதல்வனான அபிமன்யு. சந்திரதேவன் இந்த குருச்சேத்திர போரில் தனது பங்கும் இருப்பதற்காக அபிமன்யுவை அர்ஜுனுக்கு மகனாக பிறக்க செய்தார் சந்திரதேவன். பிறகு, என்னால் நீண்ட காலம் என் மகனை விட்டு பிரிய முடியாது, எனவே 16 ஆண்டுகள் மட்டுமே அவன் உயிர் வாழ வேண்டும் என்று வரத்தை தந்து அவனை அனுப்பி வைத்தான் சந்திரதேவன். இதன் காரணமாக தந்தை மகனின் பாசத்துக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணர் காப்பாற்றாமல் விட்டார். 2வது காரணம், பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு அர்ஜுனன் மிகவும் கவலையுடனும் பயத்துடனும் இருந்தான் இந்த குருச்சேத்திர போரில். அவனுக்கு வீரம் வரவே அர்ஜுனனுக்கு திரும்பவும் தர்மத்தின் நிலையை பற்றி அறிய, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனுக்கு கௌரவர்களை எதிர்க்க ஒரு கோபம் வேண்டும், ஒரு சக்தி வேண்டும். அதன் காரணமாகவே அபிமன்யுவை காப்பாற்றாமல் விட்டார் கிருஷ்ணர். இந்த 2 காரணங்கள் மட்டும் இல்லையெனில் கிருஷ்ணர் அபிமன்யுவை இப்படி மண்ணில் சாய விட்டிருக்க மாட்டார். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தானா, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.